ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கள் காடுகளில் விளைஞ்ச சக்கரவள்ளி கிழங்கு அதை பற்றி பார்த்துட்டு வருவோம். அது விளைஞ்சிடுச்சா அறுவடை செய்யலாமா அப்படின்னு பார்ப்போம். இறைவனை சேராவிட்டாலும் மங்கையர் சூடாவிட்டாலும் மலர்கள் அழகுதானே. ஸ்வீட் பொட்டட்டோ அப்படின்னு சொல்கிற இந்த சக்கரவள்ளி கிழங்கில் பல வகைகள் இருக்குது. இதில் நாம் வந்து ஒரு சிவப்பு கலரில் உள்ள ஒரு கிழங்கை பயிர் செஞ்சுருக்கேன் என் தம்பி. இந்த கிழங்கு கொடி வந்து ரொம்ப பரவலாக ரொம்ப பெருசாக படரும், மிதுக்கஞ்செடி இந்த மாதிரி. அதனால் இதுக்கு கொஞ்சம் இடம் தேவைப்படும். அதை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய மிளகாய் தோட்டத்தில் எங்கேயெல்லாம் மிளகாய் செடி நல்லா வரலையோ, இடம் கிடக்குதோ, அந்த இடம் பார்த்து இந்த கிழங்கை பயிர் செய்யணும். அப்போ தான் அது படர்றதுக்கும் இடம் விஸ்தாரமாக கிடைக்கும். இந்த கிழங்கு நல்லா வளரணும் விளையணும் அப்படின்னா கொஞ்சம் இடம் தேவைப்படும். அந்த கொடி வந்து நல்லா படரணும், அதாவது சுதந்திரமாக அது வளரணும். அப்போ தான் நல்ல கிழங்கு கிடைக்கும். இங்கே பயிர் செஞ்சுருக்கிற இந்த சக்கரவள்ளி கிழங்கு கொடிகளில் எதில் விளைஞ்சிருக்கும் அப்படின்னு என் தம்பிக்கு தெரியுது. அதனால் அவன் இந்த செடியை செலக்ட் பண்ணான், எனக்கு தெரியாது. இதை வந்து தோண்டி பார்ப்போம். ஆனால் கையால் தோண்டக்கூடாது, அந்த கட்டி வந்து குத்திடும், மண் கட்டி அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் நான் அதை கொஞ்சம் லேசாக ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் குத்தலாம் இல்லை. கோடை ஆயிடுச்சு, அதனால் தரை வந்து இறுக்கமாக இருக்குது. அதனால் அதுக்கு மேலே என்னால் கையால் தோண்ட முடியலை. இன்னைக்கு கடப்பாறை வச்சு தான் தோண்டணும். இந்த செடியோட வேர் தாங்க கிழங்காக மாறுது. இந்த பார்த்துக்குங்க, இது ஒரு சின்ன வேர் தான். இது தான் நாள் பட கிழங்காக விளைகிறது. நிறையா வேர் பிடிக்கும், ஆனால் எல்லா வேர்களும் கிழங்காக மாறாது. பார்த்தீங்களா, ஒரு செடியில் வந்து எத்தனை கிழங்கு வச்சுருக்குன்னு பாருங்கள். இது இன்னும் கூடுதலாக வேற விளையும், நிறைய கிழங்கு வைக்கும். இது வந்து கடந்த வருடம் கண்ணாப்பினான்னு மழை பெஞ்சு கெடுத்து விட்டுருச்சுல, அதனால் இது இரண்டாவது பயிர் சாகு. முதல்ல செஞ்ச பயிர் செஞ்சது பூராமே வெள்ளத்தில் அழுகி போச்சு. இது ரெண்டாவது வச்சதுனால கொஞ்சம் கிழங்கு சிறுத்துடுச்சு. போன வருஷம் இந்த எங்கள் தோட்டத்தில் ஒரு கிழங்கு 3 கிலோவுக்கெலாம் இருந்தது, அந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு. இப்போ பூரா என்னன்னு தெரியல, அது இந்த ரெண்டாவது பயிர் சாகுங்கிறதுனால கிழங்கு சின்னதாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி கடப்பாறையோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன கம்பியோ வச்சு தான் குத்தி எடுக்கணும். ஏன்னா மண்வெட்டி இந்த மாதிரி இதில் வச்சு வெட்டினோம்னா கிழங்கு வெட்டுப்பட்டுரும். கிழங்கு வெட்டுப்பட்டுருச்சுன்னா அந்த மண் அந்த ஈரப்பதமாக இருக்கிற கிழங்குக்கு உள்ளே போயிடும், அது அப்புறம் சாப்பிடவே முடியாது. அதனால் ரொம்ப கவனமாக கையாண்டு எடுக்கணும். போன வருஷம்லாம் தாறுமாறான விளைச்சலாக இருந்துச்சு. நானே போயிருந்தேன், அப்போ அக்கம் பக்கத்தில் கொடுத்து தாங்களும் சாப்பிட்டு அதுக்கப்புறமும் ஒன்றும் முடியாமல் கடையில் கொண்டு போய் விற்றுட்டு வந்தேன் என் தம்பி. இதைத்தான் நம்ம தோண்டிட்டோம்ல அப்படின்னு வெடுக்குன்னெலாம் பிடுங்கிக்க முடியாது. அது பார்த்தீங்களா, கீழே கூடி அதை குத்தி நைஸாக நம்பி விட்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேர்கள் அதை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும். மண் வேறு காஞ்சி போய் இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம், அந்துரும். அந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்க முடியாது, ஏன்னா இது பாதியில் வந்துருச்சு அப்படின்னா அது பாதி வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான் பக்குவமாக எடுக்கணும். இந்த கிழங்கு கொடியை நாம் இங்கேருந்து சின்ன துண்டை பிச்சுட்டு போய் வேற எங்கேயாவது நட்டு வச்சாலும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு நல்லா வளரும். அதை நான் இப்போ எங்கள் கிராமத்திலிருந்து விருதுநகரில் எங்கள் வீட்டில் கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். செடி வளர்ந்துருச்சு, எப்படி காய்க்குதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மிளகாய் தோட்டத்தில் செடிகள் சரியாக வராத இடங்களில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இப்படி நாட்டு கத்திரிக்காய், தக்காளி இதுகளையெல்லாம் ஊண்டி வச்சிடணும். அப்படி செய்யும்போது அதுவும் தனியாக வளர்ந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான பலன்களை கொடுக்கும். என் தம்பியும் தம்பி மனைவியும் சக்கரவள்ளி கிழங்கு கை பார்த்து வைக்கிற வரைக்கும் நானும் என் பேரப்பிள்ளைகளும் சேர்ந்து அந்த ஒரு மர நிழலில் போய் உட்காந்துருக்கிறதுக்காக போகிறோம். நம்ம காடுகளில் குறைந்தபட்சம் ஒரு 1-2 மரங்களை வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இளைப்பாடுறதுக்கு அது கண்டிப்பாக நமக்கு பயன்படும்.
நமக்கு மட்டும் இல்லைங்க, காடுகளில் யார் யார் போய் வராங்களோ அவங்களுக்கும் அது பயன்படும். இதெல்லாம் பாவக்கா விளைஞ்சு முடிச்சிருச்சு, ஒன்று ரெண்டு கிடக்கு, எதாவது தேருமான்னு பார்ப்போம். பார்த்தேன் மஞ்சனத்தி காய்ச்சி கிடக்கு, ஆனால் இன்னும் பழுக்கலை. பழுத்திருந்தால் அந்த பழத்தை எடுத்து உங்களுக்கு சாப்பிட்டு காட்டியிருப்பேன். அப்படியே தரையில் எதையுமே வெறிக்காமல் படுத்தோம்னு வச்சுங்க, என்ன ஒரு தூக்கம் வரும் தெரியுமா? அவங்க சக்கரவள்ளி கிழங்கு கை பார்த்து முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி அறுவடை இவ்வளோ தான், விளைச்சல் இன்னும் இருக்குது. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.